டிக்கில் வேணாலும் பண்ணால் டிக்கில் வேணாலே கோசிக்கினேன். என்னப்பா என்னை பையன் மூணு நாள் கேட்டு மூணு நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம், என்னத்தான் அடுத்த படம் பண்ண போறீங்க, ரெண்டு மூணு படம் விட்டேன் தெரியுமா உங்களுக்கு, நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம் நீ, எங்கே அடுத்த படத்தில் பண்ண போகிறான்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நிஜந்தானா இதுலேயே நம்மளை கவுத்துருவாரு, பதிமூணு நாள் அதில் கேட்டாரு, இதில் ஒரு 35 நாள் இல்லை 40 நாள் இல்லாரு, நம்பி வேற படம் தான் கம்மிட்டா அப்பா வேணாமா, சந்தான படம் நடிச்ச படம் கூட நாளிச்சு நடிச்சாலும் நறுக்கடாயிட்டு நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும், இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன், இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்லேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ண நிறைய சீன் ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துலேருந்து எல்லா மேடையில் இருக்க எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புளு ஜெகன் அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு டீமாக இருந்தேன், நாங்கள் ஒரு குரூப்பு சுமதி அக்கா செம்புளு ஜெகன் அண்ணா அதுக்கப்புறம் பிரதீப்பு எல்லாம் நாங்கள் பிளாஸ்கர் டீ வாங்கி வச்சுக்கினா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டுன்னு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம். ஜாலியாக அப்படி டீ ஆளுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிறேன் பிஸ்க எல்லாம் இருக்கும் அதில், முருகன் இருக்குது யாருக்கு என்ன உண்மை இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன், லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரான் அப்படின்னா காட்டு பண்ணி வருமா என்ன, இது ப்ரின்னு அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினே இருக்குது, இந்த பக்கம் எதாவது ஆப்போ திடீர்னு புளி கிளி வந்துட போதுன்னு பா, ஆனால் புளியெல்லாம் இங்கே வராது, எப்பயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்கிறது சப்போ இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் டோட்டல் டீமு சூப்பருங்க, எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் அண்டே ஏற்கனவே எப்படி கண்ணை முடிக்கிறான் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ணை முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் அது இப்போ வந்துக்கிட்டு நான் வரண்டே போ அப்படின்னா நான் என்ன இப்போ சொல்லு போ, நான் வரண்டே போ, நான் கண்டிப்பேன், நான் கேட்டு போ சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லி போ, நான் வானா ஏன்னா அப்படி பண்ணுறேன். அதே மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சும் போது சந்தோஷமாக இருக்கும் மனநிலைக்கு. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்துலையும் நான் இருக்கணும் அதுதான் ஆசை, மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பர்க, மெகாவேஷ் வந்து கலக்கல வந்து அந்த பந்தாக இருந்தால் சீன்லாம் கிடையாது, அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவை என்ன பேசுவாங்க அவ்வளோதான், அதை மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டுக்கு. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு, ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போட்டால் வடையில வாங்கிட்டு போயிருக்கேன் எல்லாருக்கும், ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திட்டி வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி என்னுடைய பாஸ்கர் அண்ணா, நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியிலேருந்துல வந்து பண்ணிருக்கிறான், ஏதாவது பார்த்துனேங்கிற ஏதாவது கவுண்டர் போடலாமா நோட் பண்ணுங்கிறேன், நான் மாட்ட மாட்டேன் பாஸ்கர் அண்ணா நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், அங்கே ரவிமரியன் சார், கூல் சுரேஷ், அதிர்ச்சி இல்லை சொல்லிட்டேண்ணா சொல்லிட்டேன், ஆ ஸ்கூல் சுரேஷ், பிரசாந்த், ஜாக்லின் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர் இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யாருக்காவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறல எப்படியாவது அவனை கோத்து வாங்கணும் போட்டு வாங்கணுன்றது தானே ஒன்று ஆசை. இந்த ஸ்ரீதர் நோட் பண்ணிங்க, அவனை நீ வெளியே வாக்கணு தனியாக பேசி, நீ எல்லாம் வந்து இது இங்கே இப்போ இந்த டான்ஸ் ஆடணும் நானுன்ற டான்ஸ் ஆடுறதுல சாட்டில் பார்த்தேன் ஜாலியாக இருந்தேன், நீ தானே சொன்ன சார் ஜாலியாக இருந்தேனா அப்படின்னு போடல வயிற்று பேசிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா பல உண்மைகள் செட்ல இருந்து வெளில வந்திருக்கும் நினைக்கிறேன். பட் எனிவே தேங்க்யூ சோ மச். ஸோ கெட்டப்ல வந்து பல பேர் மனசை கவர்ந்த ஒரு நாயகியா மாறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய படத்தினுடைய பாடல் வரும் மறுவாரத்தை பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அவங்கள அந்த லுக்ல பார்த்ததுக்கு அப்புறம் யாராலுமே மறுவாரத்தை பேசவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். வி வுட் லைக் டு வெல்கம் தி கார்ஜியஸ் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேகா ஆகாஷ் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபௌட் தி ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம்.
ஓகே, ஸோ ஆனஸ்ட்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா ஆல்பன் கிட்ட கேட்டுப்போ ரெண்டு லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால, பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ, ஏன்னா ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நிறைய பேர் என்னை டேக் பண்ணி நாலஞ்சு வாட்டி இந்த படம் பார்த்தாங்க. லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ், பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஏடிஸ், தேங்க்யூ ஆல் ஸோ மச் யூனோ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அண்ட் எல்லாம் அண்ட் மெயின்லி கார்த்திக் டைரக்டர், நட்ராஜ் சார், பீப்புள் மீடியா ஃபேக்டரி அண்ட் சந்தானம் சார், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் இந்த படம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் யூனோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் கேட்டு போய் திஸ் இஸ் த ஐ பிலீவ்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருந்தது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஃபார் திஸ். இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய செகண்ட் லீட், வெரி பியூட்டிஃபுல் ஜாக்லின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. 2015 நான் ஒரு படம் வந்து லீடா நடிச்சிருந்தேன், அது ரிலீஸ் ஆச்சு. நல்ல கதை, நல்ல ரோல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகலை. எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகலை, அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறலை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்து எனக்கு நான் பண்ண ஒரு டிசிஷன் என்னென்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணினா அது சினிமாவில் என்னை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைப்பிடித்தேன் அண்ட் ஒரு நல்ல கதை, நல்ல ரோல், அது மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மேடையில் என்னை நிற்க வச்ச என்னோடய டிரெக்டர் கார்த்திக், ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்போது எம்எஸ் பாஸ்கர் சார், ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது, ஸ்பெஷலி எம்எஸ் பாஸ்கர் சார்ல நடிச்சுட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம் வந்து, நான் கரெக்டான இடத்துல இருக்கேன், கரெக்டான சூழல், கரெக்டான ஆட்கள், இதை வச்சு நான் படிப்படியாக இன்னும் முன்னேறிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம். எல்லாமே நம்ம சுற்றி கரெக்டாக இருக்குன்னு முதல் தடவை எனக்கு தோணுது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஜாக் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தில் நடிச்சிட்டிங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு. பட் இன்னைக்கு நான் பிளாக்பஸ்டர் படத்துல இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் கூட என் கூட இப்போ நான் தான் இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஎம் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட், இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. இங்கே இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி.